தமிழ் சினிமாவில் பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் எஃப்ஐஆர். விஷ்ணு விஷால், ரைசா, மஞ்சுமா, கௌதம் வாசுதேவ் மேனன் பல நடிப்பில் உருவாகிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா மனு ஆனந்த் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ப்ரெஸ் மீட் சமீபத்தில் சென்னையில் நடந்துச்சு. இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா படத்தினுடைய என்டயர் டீமுமே கலந்துக்கிட்டாங்க. முதல்ல படத்தினுடைய ஹீரோ விஷ்ணு விஷால் அவர்கள் பேசும்போது நிறைய எமோஷனான விஷயங்களோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவருடைய அப்பாவை பற்றி பேசியிருந்தார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ராட்சசன் படத்துக்கு அப்புறமா அவருடைய படங்களை எப்படிலாம் செலக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தார். இந்த எஃப்ஐஆர் படத்தை தனுஷ் அவர்கள் பார்த்துக்கிட்டு பாராட்டியிருக்காரு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப இமோஷ்னலான மூமெண்ட் இது. நான் நினச்சேன் என்ன ஆனாலும் என்ன வந்து எப்படியாவது என்னோடய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு, பட் என்னால் பண்ண முடியல. எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் ரெண்டு வாரத்து மேலே பேசாதீங்க அப்படின்னு. பட் அவர் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன்லே வந்து என்ன ரொம்ப இமோஷனல் ஆகிட்டார். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஃபார் மீ, என் கரியரில், என் பர்சனல் லைஃப்பில். தேங்க்யூ ஃபஸ்ட்டு என் அப்பா கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி இங்கே இருந்திருக்க மாட்டேன். நிறைய தோல்விகள் வாழ்க்கையில், நான் கிரிக்கெட் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கப்புறம் சினிமாலேயும் அப்புறம் நான் படிக்கும்போது, பட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன பண்ணாலும் முயற்சி மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த முயற்சி அவர் சொல்லி கொடுத்ததுனால நான் இன்றைக்கி வரைக்கும் இங்கே இருக்கிறேன். அண்டு நிறைய உழைச்சிருக்காரு எனக்காக. அவரோட பதவி போஸ்ட்டு அதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் நிறைய பேரை போய் எனக்காக 4 hours, 5 hours வெயிட் பண்ணி ஆஃபீஸில் சந்திச்சிருக்காரு. நான் வந்து அவர் இடத்துல இருந்திருந்தேன்னா இவ்வளோ பண்ணியிருப்பேனா எனக்கு தெரில. ஒருவேளை நான் என் பையன் வளரும்போது எனக்கும் அந்த ஃபீலிங் வரலாம். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஃபாதர் அண்ட் ஐ நெவர் ஃபர்கெட் வாட் இஸ் டூயிங் ஃபார் மீ அண்ட் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ யா, தேங்க்யூ மனு. நான் வந்து மனுவை சந்திக்கும்போது அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், மனு நான் வந்து நிறைய படம் பண்ணிட்டேன், பட்டு எனக்கு இன்னும் மனசில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் ஒரு பயமும் இருக்குது. ஆனால் அது இந்த வாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராட்சசன் ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் கிடச்சிது, ஒரு ஃபேம் கிடச்சிது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஃபேம் கிடச்சிது. அண்டு எங்கே போனாலும் அதை பற்றி பேசினாங்க, என்னை மதிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை நோக்கி போயின்னு இருக்கிறேன். என்ன ஒரு ஆக்டராக வந்து சீரியஸாக எடுத்தாங்க எல்லாருமே. ஸோ இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் நான் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப புரிதல் கிடச்சிது. அதுக்கப்புறம் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ராட்சசன் ரிலீஸ்க்கு முன்னாடி எடுத்த முடிவுகள். அப்போ முன்னாடியே ஷூட்டிங் முடித்தாச்சு. ஸோ ராட்சசன் படத்துக்கு அப்புறம் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபில்ம் முடிவு அது வந்து திரையில் வருதுன்னா அது வந்து எஃப்ஐஆர் தான். அண்ட் நான் என்ன அப்போ யோசித்தேனோ அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே, ஆடியன்ஸ்க்கும் சரி மீடியாவுக்கும் சரி, பார்க்குற அத்தனை பேருக்கும் அது தெரியும். நான் ஒரு சீரியஸ் ஆக்டராக வந்து இனிமேல் என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியும், இது வரைக்கும் பண்ணாத சில விஷயங்கள் பண்ண முடியும், ஒரு ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீன் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து ஸ்க்ரீன் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மனுக்கிட்ட நான் சொல்லும்போது இப்படி தான் எங்கள் கான்வர்சேஷனை ஆரம்பிச்சிது. அப்போ அவர் ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு நான் சொன்னதை விட ஒரு 4 steps மேலே இருந்தது. நான் சொன்னேன் எடுத்த உடனே இந்த ஜம்ப் இங்கேருந்து இங்கே அடித்தா எப்படின்னு எனக்கு தெரில, வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்போ வந்து இந்த கதை வந்து 20 minutes சொன்னார். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிது. அவர் கேட்டார் ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சையத் முகமது, அவன் வந்து 20 வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நாங்கள் 20 வருஷமாக பழகும்போது நாங்கள் என்றைக்குமே அவன் ஒரு முஸ்லீம் நான் ஒரு ஹிந்துன்னு யோசிச்சதே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு க்ளோஸ் நட்பு எங்களுக்கு இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் என் கூட நின்னா, அது வந்து கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, என் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துல என் கூட இருந்தான் அவன், நானும் அவன் கூட இருந்தேன். நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அவன் நான் என் லைஃப் சினிமா லைஃப் கிரிக்கெட் லைஃப்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். ஆப்வியஸாக சினிமா வந்தப்புறமா அவனுக்கு அந்த சினிமா பற்றி எதுவுமே தெரியாது, சினிமா பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அவன் லைஃப் பற்றி பேசியிருக்கான். அவன் லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ், அவன் சையத் முகமதுங்கிறதுனால சில இன்சிடென்ட்ஸ் என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வளர்த்த விதம் வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு விதம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார், எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னது கிடையாது. மாடு மேய்ச்சி படித்து சம்பாரித்து அங்கேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்டு அவர் சொன்னது என்னென்னா, மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம்,
ஜாதி மதம் மொழி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னொன்று, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்ததுனால அந்த லைஃப் பிரச்சனைகள், இந்த ஜாதி மதம் மொழினால் இருக்கிற பிரச்சனைகள் அவர் நிறைய பார்த்துருக்காரு. அவர் அவ்வளோ விஷயம் சொல்வார் என்கிட்ட. இப்போ கூட நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படிலாம் வந்து இந்த பிரிவு உண்டாக்கி எவ்வளோ வயலன்ஸ் நடக்குது, எவ்வளோ ஹேட்ரட் இருக்குது, எவ்வளோ கரப்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது எல்லாரோட மைண்டில் அப்படிங்கிறது. ஸோ அது அப்படி சொல்லி தான் வளர்த்துருக்காரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்பா வீட்டில் இருக்க மாட்டார், எங்கே போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அது என்னென்னு விசாரிக்கும் போது தெரியும், ஒரு சின்ன மேட்டர், அது வந்து ஒரு ரொம்ப சின்ன மேட்டராக இருக்கும். அது வந்து ஃபெய்த், ஒரு சின்ன ஃபெய்த் விஷயமாக இருக்கும், ஒரு ஒரு கம்யூனல் ஒரு விஷயமாக இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு தோணும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஆழமாக பதிச்சு, ஐ மீன் உள்ளே ரொம்ப ஆழமாக இருந்தது இந்த ஃபீலிங். ஸோ என் ஃப்ரெண்டு கூட நான் வளர வளர என் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நான் இந்த கதையோட கனெக்ட் பண்ணேன். ஆமாம் இல்லை, இது உண்மை இல்லை, நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கேன் ஒரு நல்ல விஷயம் ஒரு படம் மூலமா சொல்லி அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு. நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது? அண்ட் நான் நினச்ச மாதிரி ஒரு சீரியஸ் ஆக்டராக நான் இதில் தெரிவேன். ஒரு ஹீரோவாக நான் என்ன பண்ண நினச்சனோ அதுவும் இதில் தெரியும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு, ஐ வாஸ் மென்டலி ப்ரிப்பேர்டு. ஆனால் தட் வாஸ் த டைம், எல்லாருக்கும் தெரியும் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால பயங்கர டவுனாக இருந்தேன். அப்போ மனுக்கிட்ட ஒரு ப்ரொடியூசராக நான் இதை டேக் ஓவர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் சொன்னேன், மனு இதை நான் பண்ணுறேன், ப்ரொடியூஸே பண்ணுறேன். அது அவர் ஏன் இதை சூஸ் பண்ணாருன்னு அவர் சொன்னார் எனக்கு தெரிலன்னு நான் சொல்கிறேன். அவரோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த படம் ட்ராப் ஆகிற ஒரு, ஐ மீன் அந்த ப்ரொடியூசரால் கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் உங்களை பார்க்கணும்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், வாங்க ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போது வந்து பார்த்துட்டு, ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் அந்த டைமில் போகவே இல்லை. ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் நான் போகவே இல்லை. சரி வாங்க, நான் ஆஃபீஸ் வந்துடுறேன், ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் இல்லை, ஆஃபீஸ் வந்துடுறேன்னு சொன்னேன், நீங்கள் வாங்க. ஸோ ஐ வென்ட் டு மை ஆஃபீஸ் அண்ட் அவர் உட்காந்து சொன்னார், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாமே நடந்திருக்கு, பட் ப்ரொடியூசரால் இது கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில அப்படின்னாரு. ஸோ நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது படம் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னார். ஒரு புது இயக்குனர் என்னென்னா, எப்படியாவது ஒரு ஹீரோவை உள்ளே கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசரோட லாக் பண்ணி படத்தை ஆரம்பிச்சிடணும் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவர் அது பார்க்கல, என்கிட்ட ரொம்ப நேர்மையாக உண்மை சொன்னார். அந்த உண்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த இடத்துல தான் நான் முடிவு பண்ணேன், நான் இந்த படம் இந்த டைரக்டரோட தான் பண்ண போகிறேன்.